மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சூழ்நிலையில குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்ற பேர்ல ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மைதா, உருளைக்கிழங்கு, எண்ணெயில பொரிச்ச பலகாரம், அப்புறம் பேக்கெட் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி உணவுகள்ல நிறைய ரசாயன பொருட்கள் கலக்கிறதுனால உடலுக்கு ரொம்பவே ஆபத்தானது. இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வருவதனால நம்ம உடல்ல கெட்ட கொழுப்புகள் அதிகமாகி உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே பாதிக்கடைய செய்யுது. அது மட்டும் இல்லாம சிறு வயதுலயே நமக்கு சுகர்ன்ற நோயும் ஒட்டிக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம், எள்ளுருண்டை. இந்த எள்ளுருண்டை உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது, அட் த சேம் டைம் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெறும் வாணலியில் ஒரு கப் எள்ளு போட்டு படபடவென்று வெடிக்கும் வரை வறுத்தெடுக்கவும். பாத்திரத்தில் பொடித்த வெல்லம் அரை கப் சேர்த்து அதில் மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து காய்ச்சவும். பிறகு வடிகட்டி மீண்டும் வெள்ளக்கரசலை கொதிக்க விட்டு உருட்டு பாகு பதம் வரும் வரை காய்ச்சவும். இத்துடன் வறுத்த எள், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து கிளறி இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றவும். சூடாக இருக்கும் போதே கையில் சிறிதளவு நெய் தடவி கொண்டு உருண்டைகளாக உருட்டவும். அவ்வளவுதான் எள்ளுருண்டை தயார். இதன் சிறப்பு, எள்ளில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் இரத்த சோகை உடல் சோர்வு போக்கும். கருப்பு எள்ளில் அதிக அளவு சுண்ணாம்பு சத்து நிறைந்துள்ளது. இது மாதவிடை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல பலன் தரும். சென்னை தன்னை பற்றி என்னை விட்டு சொல்ல சொன்ன கவிதை இது. தடைகள் ஆயிரம் தகர்த்தவன், படைகள் ஆயிரம் பார்த்தவன், பஞ்சம் கண்டவன், பகையும் கண்டவன், பேரலையை கண்டவன், பேரிடரும் கண்டவன், பெயர் மாறி உருமாறி வலுவானவன், எது வந்த போதிலும் நிறம் மாறாதவன், பெயர் மாறி உருமாறி வலுவானவன், எது வந்த போதிலும் நிறம் மாறாதவன், வந்தவர் எத்தனை, போனவர் எத்தனை, கண்டது எத்தனை, கொண்டது எத்தனை, என் பலம் எனதல்ல, என்னில் இரண்டர கலந்து வாடும் எம் மக்களே என் பலம், என் பலம் எனதல்ல, என்னில் இரண்டர கலந்து வாழும் என் மக்களே என் பலம். நீரால், நெருப்பால், காற்றால், நிலத்தால் எவ்வழி இடர்வரினும் தளர்வரினும் என் கரம் இறுகப்பற்றும் என் மக்களே என் பலம். என் மக்கள் மனதில் தன்னம்பிக்கை அணிந்து கொண்டு, முகத்தில் கவசம் அணிந்து, சமூக விலகலோடு இன்றைக்கும் என்றைக்கும் எனக்கு தோள் கொடுப்பர். வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மீண்டு வருவேன் நான் சென்னை. என்னை வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மீண்டு வருவேன் நான் சென்னை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.